ஹலோ கைஸ் நீங்கள் போயிடுச்சு மாஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிராண்ட் ஃபைனலுக்கு என்ன தரப்போகிறாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி எரர்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீதி அவ்வளோ கமெண்டு பார்த்தோன்னே எனக்கே பார்த்தீங்கன்னா செம்மையதான் அனுப்பிச்சு. சரி ஓகே ரைட்டு, நம்ம நாளைக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் வீடியோலன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியாச்சு. ஓகேவா, நல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கோடு அதேமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சேனலில் ரிட்டம் கோட் அப்படின்னா நான் வந்தால் மட்டும் தான் போடுவேன், இல்லைனா யூடியூப்பில் வீடியோவே போட மாட்டேன். ஓகேவா, நான் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ வந்திருக்காது, அதனால தான் வீடியோ போடல. ரிட்டர்ன் கோட் இல்லையா? சரி ஓகே போயா ஓட்டோலாம் லைவாக போட்டுவிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் போடாமல் அப்படியே லைஃப்பில் யூடியூப்பில் லைவ் போடாமல் போயாவில் போட்டுட்ருப்பேன். ஓகேவா, அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எப்போ வந்தாலும் நீங்கள் போயாவில் பார்த்தீங்கன்னா லைவில் இருப்பேன். ஓகேவா, எத்தனையுமே 4 மணிக்கு இன்றைக்கி போயாவில் லைவ் போடலான்ட்ருக்கோம். உண்மையான சப்போர்ட்டர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை சும்மா லைட்டாக கிளிக் பண்ணி விட்டு போங்க. ஓகேவா, எனக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும் அவ்வளோதான். சும்மா போயால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைவ் விளாண்டுட்ருக்கோம், அவ்வளோ ரேங்க்டு மேட்ச் தான் ஆடிக்கிட்டு இருப்போம். பிடிச்சிருந்தால் லைவ் பாருங்கள், அப்படி இல்லைனா ட்ராப் இன் பண்ண பாருங்கள். டைமண்ட் ட்ராப் தான் போட்டுட்ருக்கேன், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணி வாங்கியிருக்கோம், காசு கொடுத்தா டைமண்ட் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம், உங்களுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ட்ராப் அவங்க போடுறாங்க அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ட்ராப் வாங்கியாச்சு. சரி நம்ம வந்து ரிட்டர்ன் கோட் கண்டதுக்குள்ள போயிடலாம் நண்பா. அந்த டே 6 ரிட்டர்ன் கோட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகிருக்கும். ஓகேவா, நைட்டோட வந்து பார்த்திங்கன்னா கோடு முடிஞ்சிருச்சு. அது எங்கே போடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் எஃப்எஃப் ரிவார்டில்வே போட்டு கோட் ஒர்க் ஆகலை போய் சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டே 5 டே 2 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும். ஓகேவா, எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஓகேவா, இதுக்கு மேலே எந்த கோடுமே ஒர்க் ஆகாது. வீடியோ லேட்டாக பார்த்துட்டு பாதி பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதை கூட ஓகே ஏற்றுக்கலாம். பட் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த ஒரு கமெண்ட்டை போடுறீங்க. நான் அப்போயிலேருந்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போடுறேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, பவர் அப் ரிடம்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோடு போடுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். முதல்ல டீம் என்ன டீம்லாம் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிங்க, இந்த ஒரு டீமை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டாப் 1 காஸ்ட்யூமே நீங்கள் எடுக்க முடியும். கோடு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கோடை போய் டைப் பண்ணி டிக்கு கொடுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடம் ஆகிடும். ஓகேவா, கீழே உள்ள அந்த ட்ரிபிள் கேப்டன் அதுமாரி போனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளாட போகிறீங்க. மற்றபடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும், இது செலக்ட் பண்ணால் மட்டும்தான் டாப் காஸ்ட்யூம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்ற டீம் வந்து நான் சொல்கிறேன், டீம் மேலேட் பக்காவாக விளாடுவாங்க. நான் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், டீம் மேலேட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். வேணால் ஏதாவது ஒன்றுத்தில் வின் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது காயின் கிடைக்கும்ல, அதனால சும்மா எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன். ஓகேவா, டீம் மேலேட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். உங்களுக்கு பிடிச்ச டீம் உங்களுக்கு தெரிஞ்ச டீம் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டாங்க அப்படின்னா கொடுங்க. நான் வந்து டீம் மேலேட் விளாண்டு பார்த்துருக்கேன், யாரும் விளாண்டு பார்த்ததில்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் மேலேட்டுக்கே கொடுத்துட்டேன். சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 4 மணிக்கு அப்படியே லைவ் போயிட்டுருக்கு, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே போய் ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா போய் ஆப்போட லிங்க் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு போயாவில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஓகேவா, நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம். சரி ரைட் ஓகே நண்பா, அதான் டவுட் இருந்துச்சுன்னா போயாக்குள்ள வந்துருங்க. ரிட்டர்ன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவ்வளோ தான். ஓகேவா, என்றைக்கு தரப்போகிறாங்க அப்படின்றத கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். கிராண்ட் ஃபைனல் இந்த ரிவார்டு தான் கொடுக்க போகிறான் அதையும் சொல்லிக்கிறேன். என்றைக்கு தரப்போகிறாங்கன்றத நீங்கள் கூடிய ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. பை கைஸ்.